மக்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெங்களூரில் அப்ராட்ல எந்த காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வேணும்னாலும் இதோ தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 100% ட்ரஸ்டட் தான் மக்களே. மக்களே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் மக்கா பேசுகிறேன். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் மக்களே, என்னன்னா ஐ காட் பீரியட் அப்படின்னு சொல்லி அந்த நாப்கின் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒன் டே ஃபுல்லாக ஒரு 6 மணி நேரம் நம்ம பண்ணி போட்டிருந்தோம். அதில் எவ்வளவோ நல்ல கமெண்ட் மக்களே, ஆனால் இருந்தாலும் 1-2 பேர் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டென்ஸ் மிஷினில் ட்ரை பண்ணுங்கள், அந்த பெயின் எப்படி இருக்கும்னு அனுபவிங்க, அந்த கிராம்ப் எப்படி இருக்கும்னு நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், இப்படி சும்மா பண்ணாலும் தெரியாது. ரீசண்டாக இந்த மிஷின் பயங்கரமாக வைரலானது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மக்களே. அந்த மிஷின் தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இதில் அந்த பீரியட் வந்தால் அவங்களுக்கு அந்த கிராம் அந்த பெயின் எப்படி இருக்குங்கிறது இந்த மிஷின் வழியாக ஒரு பையன் ஈஸியாக உணர்ந்துக்கலாம். பெயின் எப்படி இருக்கும்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் கண்டிப்பாக ஒரு பாடம் நான் படிப்பேன், எல்லாருமே இந்த பாடம் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே இப்போ மோடு 1 ஃபஸ்ட்டு இதில் வச்சுருக்கோம். ஒன்றா கூட்டு, ஒன்று கூட்டு. இப்போது எந்த ஒரு இது தெரியல. 3 கூட்டு. ஒன்று பொட்டியது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. சங்கி சங்கு 3 கூட்டு. மக்களே ஃபஸ்ட்டு மோடில் 4th இதில் இருக்கு. குத்தி குத்தி இழுக்கியது மாதிரி ஃபீல் ஆயிருக்கு மக்களே. ஃபைவா, நம்ம வெறும் ஃபைக்கே தடுமாறியும் ஆனால் இந்த வலியை வச்சுட்டு எதையுமே காமிக்காமல் எப்படி தான் இருக்காங்களோ அது. ஆனால் மக்களே உண்மை சொல்ல போனால் இது ஏதோ ஒரு பெரிய வலி மாதிரியா, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன சொல்லி ஒரு உள்ள குத்தி 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 இழுக்குது, ஏதோ உள்ள இழுத்துட்டு இருக்க மாதிரி வலிச்சா பொட்டுது சங்கு சங்குன்னு. 1 கூட்டு 6 போய் வச்சியா சங்கு சங்கு சங்குன்னு. அது என்னன்னு தெரியல மக்களே, உள்ள ஏதோ சங்கு யாரோ எக்ஸ்கியூஸ் மீ யார் கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனை தான் ஷாக் அடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ யார் நான் நரசிம்மா, என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. இதை ட்ரை பண்ணும்போது உண்மையான இது கேர்ள்ஸுக்கு புரியணும்னு நான் நம்புறேன் மக்களை. ஏன்னா இந்த வலி அவங்க அனுபவிக்கிறனால நான் இப்ப எந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பசங்களுக்கெல்லாம் இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், என்னடா பண்றான்னு மாதிரி தான் இருக்கும். என்னதோ ஒண்ணு திடீர் திடீர்னு குத்துது, ஏதோ ஒண்ணு பண்ணது மக்களை. அந்த வலி எனக்கு எப்படி வெளியே எப்படி சொல்லியதுன்னு தெரியல. நம்மளுக்கு உண்மையா இந்த வலி இப்படி லைட்டா வலிக்கும் போதே நம்ம அது நானே பண்ணியதில்ல, தானே வருது. ஆனா உண்மையா அந்த வலி வர நேரம் அவங்க எல்லாம் எப்படிதான் கண்ட்ரோலோட அப்படி இருக்காங்கன்னு சத்தியமா அதிசயமா தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கேமராமேனு நம்ம பசங்கள்லாம் ட்ரை பண்ணி போகிறாங்க, நான் மட்டும் என்ன ஃபீலை சொன்னால் சரியாகாது, அவங்களும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் சொன்னால் என்னடா இவன் சொல்லி ஆ ஊன்னு சொல்லிட்டு இருக்கானுங்களுங்கிறது உங்களுக்கு தோணும். அவங்களுமே ட்ரை பண்ணி அவங்க ஃபீலையுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லட்டும். ஏதோ ஏதோ குத்திக்கிட்டே இருக்குது, லைட்டாக தான் குத்துது இப்போது. போட்டு டொம்மு டொம்முனு அடிக்குது உள்ள.
ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்கிற மாதிரி. எப்படி இருக்கு? உள்ள ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு. போதும், ஏதோ மூட்டை பூச்சி உள்ள போன. கிட்னி கொண்டா ஆகாதுல்ல, ஒண்ணுமே ஆகாது. ஏதோ மூட்டை பூச்சி உள்ள போயிட்டு உள்ள ஏதோ குடஞ்சி எல்லாத்தையும் தின்ற மாதிரி ஏதோ இருக்கு. மம்மி படத்துல வரும்ல அந்த மாதிரி. என்னது? ஆடிலே வலிக்கவும் செய்யுது. சரி ஏன்னா போ போதுனே எல்லாம் பே ஆ அதே நான் வயிற்று ரெண்டு தட்டி ஆனோண்ணா அதான் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமாண்ணா போதும் அதாவது வரம் பண்ணி இப்படி என்ன அவ்வளோ கஷ்டப்படியாளோல, எனக்கே கஷ்டமா. இது என்ன? இது புது பிரச்சனா? டப்பு டப்பு நடிச்சது. இது என்ன நியூ பிரச்சனா? கைஸ், இது ஒரு புதிய பிரச்சனா இருக்கும். வயத்தில் கொட்டடிச்சுட்டு இருக்கேனோ. ஆனால் என்ன மேலே இருந்தாலும் தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அடிச்சு அடிச்சு படப்பட அடிக்கணும். எனக்கு இந்த எவ்வளோ கல் மாதிரி இருக்கலான்னு யோசிச்சேன். வாயில வரல, ஒண்ணும் வரல. என்னதான் இது? சின்னதுலாம் உள்ளதுதான். இப்பதான் யார் சின்ன வீட்டு யார் வீட்டு படப்பட அடிக்கும் தெரியுமா? அத மாதிரி இருக்குது. ஐயன் நீங்க கூட எவ்வளவு தாங்கி இருக்குது. ஆனா சித்தியில் எடுத்து தட்டிய மாதிரி எவ்வளவு வேணா தெரியுது. இப்ப தெரியுது லைட்டா போட்டு அவ்வளவு எப்படி ஏதோ வந்து வந்து போயிட்டு இருக்கு. ஏதோ பிடிச்சி கிழக்கு. ஓ, ஏதோ பிடிச்சி கிழக்கு. உள்ள காட்டு எப்படி துடிக்குமோ அதே மாதிரி துடிச்சிட்டு இருக்கு உள்ள கடந்து. ஓ, இப்படி பிடிச்சி கிழக்கு. சிரிக்கிற ஆளதானே தெரியல. சிரி உள்ள
வலிக்கு வலிக்கு. ஸ்டார்டிங்கில் இதை வைக்கும்போது எந்த ஃபீலுமே தெரியலை, போக போக தான் தெரிஞ்சுது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் சரியாக இருந்துச்சு, ஏதோ உள்ளே இழுத்து இழுத்து பிடிக்குது, டக்கு டக்குன்னு துடிக்குது, என்னெல்லாமோ நடக்குது. இங்கே தான் துடிச்சு பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ இங்கே துடிக்குது. இதை வந்து நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தெரியும் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு. போட்டது லட்டக் லட்டக் லட்டக்னு போட்டது. ஹலோ, சும்மா இருக்கும்போதே நாங்கள் இந்த வழியை அனுபவிக்கும். சும்மா 0.5 இன்னும் இவ்வளோ இருக்குது, 16 வரைக்கும் இருக்குது, ஸ்டேஜ் 5 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இவ்வளோ இப்படி இருக்கும். இந்த வழியெல்லாம் அனுபவிச்சுட்டு எதையுமே வெளியே காட்டிக்காமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க பாருங்களேன். அங்கே நிற்கிறீங்கடா நீங்கள், அங்கே நிற்கிறீங்க. ஏதோ பண்ணி எதுவும் உங்களுக்கு வேறு மாதிரி தோணும், என்னடா இவன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. உண்மையாக இந்த மிஷினை ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் அவைலபிளாக இருக்கு மக்களே. டாக்டர் ஃபிசியோ அப்படிங்கிற இந்த மிஷினை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். உண்மையாக அது உண்மையாக என்ன மாதிரி ஃபீல் கொடுக்குது, அந்த வலியை உண்மையை நீங்கள் அனுபவித்தா தான் அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது நார்மல் வயத்து வலின்னா கூட பரவாயில்ல மக்களே, ஒரு மாதிரி போட்டு குடையுது, குத்துது, என்ன நடக்குதுன்னு அதை வெளியே சொல்ல முடியாத வலி. பண்ண எல்லாருக்குமே அப்படிதான், வயிறு வலின்னு யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக அதை சொல்ல முடியாது. ஏதோ போட்டு குத்துது, குடையுது, நோண்டுது, திடீர்னா குத்தி பிடிக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வலி இருந்தால் கூட அதை அனுபவிச்சிடலாம், ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு மக்களே. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் சும்மா மறுபடியும் அவங்க எவ்வளோ வலி அனுபவிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நான் என் வாயில் சொல்கிறத தாண்டி இந்த மிஷினை வச்சு நீங்கள் எல்லா பசங்களும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கு மேலேயாச்சும் பொண்ணுங்களை மதிப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த பீரியட் டைம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கண்டிப்பாக அந்த வலி உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த டைமாச்சும் அந்த இறக்க குணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஏன்னா அந்த வலி அவ்வளோ அனுபவிச்சுட்டு எதையுமே காட்டிக்காமல் சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. நாங்களும் அந்த வலியை தான், ஆனால் அந்தளவான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து எப்படின்னு வெளியே சொல்ல தெரியல. நாங்கள் பட்டது மேபி சிரிப்பாக இருக்கும், இல்லை என்னடா இவனுங்க இப்படி பண்ணிகிட்ருக்குங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மிஷினை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் மக்களே அந்த வலி அது என்ன ஃபீலுங்கிறது உங்களால் ரியலாக அனுபவிக்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நாட்டில் நம்ம வீட்டில் நம்மளை தடுக்க இங்கே எவனும் இல்லை.